மெத்தபெட்டமின் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான காவலர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னையில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் அசோக் நகர் காவல் நிலைய காவலர் ஜேம்ஸ் மற்றும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவலர்கள் ஆனந்தன், சமீர் ஆகியோரை வடபழனி காவலர்கள் கைது செய்தனர். இதில் சமீர் மற்றும் ஆனந்தனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக கைது செய்யப்பட்ட காவலர்கள் அனைவரும் சென்னை வேளச்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று இருப்பதும் தமிழக காவல்துறைக்கான கபடி போட்டியில் சிறந்து விளங்கியதும் தெரியவந்துள்ளது. காவலர் ஆனந்தன் நைஜீரிய நாட்டிற்கு சென்றபோது நைஜீரியர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவர் மூலமாக போதைப்பொருளை வாங்கி விற்பனையில் ஈடுபட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவலர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கையிலிருந்து கடத்திவரப்பட்ட போதைப்பொருளை பறிமுதல் செய்த நிலையில் அதிலிருந்து திருடியும் விற்பனையில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இவ்வழக்கில் மேலும் இரு காவலர்களுக்கு தொடர்பு இருப்பதால் அவர்களை பற்றியும் முக்கிய போதைப்பொருள் சப்ளையரான நைஜீரியர் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இவர்கள் பல ஆண்டுகளாக போதைப்பொருள் சப்ளை செய்வதால் அதன் மூலமாக சம்பாதித்த சொத்துக்கள் எவ்வளவு என்பதை கண்டறிய வங்கிக் கணக்கு விவரங்களும் ஆய்வு செய்யப்படுகின்றன.